ayamo muti devare parkala ayamo tiramore yetaka ayamo muti devare parkala ayamo tiramore yetaka ayamo tiramore yetaka அப்ப மும்மூர்த்தி தேவர் என்று சொல்ல முடியானே ஆக்கல் அழித்தல் பரத்தல் என்று சொல்ல முடியானே சொல்ல முடியானே மும்மூர்த்தி தேவர்கள் பிரம்ம தேவா பிரம்மா பகவான் அதோட மட்டும் இல்ல முக்கன் படைத்த பரமக்கடவுள் பரமக்கடவுள் மும்மூர்த்தி தேவரை நீ கண்ணால பாக்கலாம் பரமக்கடவுளா இருக்கக்கூடியவரும் வைகுந்தவாசகனாக இருக்கக்கூடியவரையும் பிரம்ம தேவரையும் கண்ணால் பார்க்கலாம் பார்க்கலாம் இதான் நல்ல நேரத்திலே இதோ எங்கள் ஊருக்கு அறியாமல் இருக்க முடியாது அயன்வேலூரை சேர்ந்த ஆறுவயில அண்ணாவாக இருக்கக்கூடியவர் ராமலிங்கம் என்று சொல்லக்கூடிய ஆண்டவன் துணை பேர கொண்ட ஐயா அவர்கள் இதை எனக்காக 20 ரூபாயும் இதோ நம்முடைய கம்பெனியிலே இருக்க முடியான இதோ கோகுல் என்று சொல்லுகிற ராஜ்குமாருக்காக இதோ 20 ரூபாய் வாரி வழங்கினார் அது அம்மன் துணையாக இருந்து குறை என்பது இல்லாமல் நிறைவோடு வாழும்படியாக ஆண்டவன் அருளை பெற்று பல்லாண்டு காலமாக வாழும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் அப்ப மும்மூர்த்தி தேவரை நீ கண்ணால பாக்கலாம் அவங்களையும் புடிச்சு கட்டலாம் ஐயா அவங்க நீ அந்த மந்திரத்தால நீங்க கட்டிட்டா அந்த இடத்தை விட்டு அப்பால் நவர மாட்டாங்க அந்த மந்திரத்தினால அன்னவரை கட்டலாம் ஆமா கட்டினால அந்த இடத்தை விட்டு நவர மாட்டாங்க கொஞ்ச நேரம் இருந்தா கோ சாமி கும்பிட்டு வச்சிட்டு போ இல்லம்மா உட்கார் அப்புறம் வந்து அந்த மும்மூர்த்தி தேவரையும் புடிச்சு கட்டலாம் அதோட இன்னொரு விஷயமாச்சு தெரியுமா வேற என்ன ஐயா ஐயா மனையும் கண்ணால பார்க்கலாம் எந்த சக்தி அதிபரான யமன் யமன் இப்ப பொதுவா இடத்துக்கு போனா அவங்க உங்க கடவுள கும்பிடுவாங்க கும்பிடுவாங்க ஒருவரை கும்பிடுவாங்க நாராயணனை கும்பிடுவாங்க இதுவரை ஐயப்பனை கும்பிடுறாங்க தெய்வத்தை அவங்க வணங்குவாங்க கும்பிடுறாங்களே அது நைட்ல கனவுல வந்து நம்ம கிட்ட பேசுற மாதிரி இருக்கும் ஆனா யமனை மட்டும் நேரம் நம்ம பார்க்க முடியாது அப்படியாப்பட்ட யமனை நீ கண்ணால பார்க்கலாம் யமதர்மனையும் கண்ணால் பார்க்கலாம் எதிர்த்தவரையும் முடிச்சு கட்டலாம் யார் ஒருவர் எதிர்த்து என்னைக்கு நிக்கிறார்கள் அன்னவரை பிடித்து கட்டலாம் ஆமா வேற ஏதாவது ஐயோ அதோட மட்டும் இல்ல யமனை கண்ணால பார்க்க முடியாதுன்னு சொன்னேன் ஐயோ கெட்டிக்காரன் விட்டு வாசப்படுகிட்ட 10 நாய் ஒன்னா கூறின்னு ஓடு ஓலம் எடுத்துவ எதுக்குண்ணா அதாவது கொல்லூர் ராஜேந்திரன் சாக போறாருன்னு என் வாசல்ல வந்து கத்துனாடான்னு தெரியாத வராதா அவரு நாரதா வர்றாரு அவரு மின்னால போய் கத்துனப்பதான் ஒரு நாய் வந்துட்டு போகுது உனக்கு சொந்தக்காரன் ஆயிடு அதுதான் அப்படி எல்லாம் இருக்க அதனால வேண்டி வேற ஏதாவது அதோட மட்டுமா உங்க இனத்துல எங்க இனத்திலே சொந்தக்காரரு வந்தக்காரரு யாராவது செத்துட்டாங்கன்னு வச்சுக்க இந்த மந்திரத்தால நீ எழுப்பிடலாம் ஆராதனை மந்திரத்தினால் பெருமையால் ஆமா மகிமையினால் ஆமா யார் ஒருவர் என் இனத்தில இறந்து விட்டால் ஆமா அவரையும் உயிர் மீட்கலாம் எழுப்பலாம் சக்தி அதுல இருக்குது ஐயா அப்படி ஆனால் ஆமா அந்த மந்திரத்தை நான் செய்ய உச்சரிக்க வேண்டுமானால் ஆமா ஆனால் என்னென்ன முறையெல்லாம் செய்யணும் ஓ இதை கேட்கிறியா ஆமா மொத்தம் 48 நாள் அது ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க அந்த 48 நாளைக்கும் நீ வீடு வாசல சுத்தம் செய்யணும் என் வீடு வாசல சுத்தம் செய்து ஆமா குளித்து தலை முழுகி முழுகி அவ நடு வீட்டுல உங்க பூஜை ரூம்ல அந்த முங்க முருகர் போட்டா இருக்குதே இல்ல முருகனுடைய ஓவியம் என்றால் போட்டா ஆமா அத நடு வீட்டுல வைக்கணும் அதுக்கு கீழே காமாட்சி அம்மாவுக்கு கொளுத்தி வைக்கணும் முருகருடைய காமாட்சி அம்மன் ஏத்தி வச்சிட்டு
தேங்காய் உடச்சி வச்சு கற்பூரம் கொளுத்தி பத்தி கொளுத்தி சொருவிட்டு நீ முருகப்பெருமானுடைய மந்திரத்தை சொல்லணும். அப்படியே இன்னும் ஒரு இதுல விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த 48 நாளைக்கும் அந்த காமாட்சி அம்மா விளக்கு அவிய கூடாது. ஏத்தி வைத்த விளக்கு அவியாத பார்க்க வேண்டும். பாத்துக்கணும் நீ, என்ன காத்து அடிச்சாலும் எந்த இது வந்தாலும் இக்கட்டு வந்தாலும் எத்தனை இக்கட்டு இடரு வந்தாலும் வந்தாலும் அந்த விளக்கு மட்டும் நீ அவிய விடக்கூடாது. ஐயா என் உயிரே போனாலும் நீங்க சொன்ன வார்த்தையை மாத்த மாட்டேன். விளக்கு அவிஞ்சு வச்சுன்னா உங்க ஊர்ல ஏதாவது அபசகம் நடக்குதுன்னு அர்த்தம். ஐயோ ஆமா, அது அவியாத நான் பாத்துக்கிறேன். பாத்துக்குமா அதான் ஐயா. அப்படி ஆனால் ஆராதன மந்திரம் என்பது எனக்கு தெரியாது. சரி, அதனால் என்னுடைய செவியில் ஆமா நீங்கள் உச்சரித்தால் அது பிரகாரம் துவங்குறேன். ஓம் சரவணமாய நமகா, ஓம் கதிர்வேலாய நமகா, கார்த்திகாய நமகா. எங்கள் சரவான பகவானே, ஐயா நீ ஓடிவா. இதா
கெடில மடுத்தான் வண்டி பழத்த சேர்ந்த நம்மளை போல நாடக பேராசிரியர் மணிகண்டன் என்று சொல்லக்கூடிய அண்ணாவர்கள் இது அகட வெகட போன ஆரியத்தை சேர்ந்த உருண்டிகா கொடுக்க முடியுமா 200 லட்சமா பாவித்து ஒன்று கொடுக்க 1 லட்சம் உண்டாக வேண்டும் ஐயப்பா சுவாமி முருகப்பெருமானும் அவர் வங்கிலா இருந்து பல்லாண்டு பல்லாண்டாக வாழ வேண்டும் என்று அம்மனை பிரார்த்தனை செய்கிறேன் நீ எப்படி பூஜை செய்யறத கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தேன் நீ கொஞ்சம் சற்று நேரம் பாத்தீங்களா ஆமா நான் எப்படி செய்கிறேன் ஆஹா அப்படின்னு பாத்தீங்களா 48 நாளைக்கு இப்படிதான் செய்யணும்ன்றத ஒரு முறைய காட்டிட்டே நீ இதுல என்னயா தெரியுது அது ஏன்னு கேட்டா இந்த தேங்காய் இருக்குதே பரமசிவனும் தேங்காயும் ஒண்ணு ஏன் அது ரெண்டையும் ஒன்னா ஒப்பிடுறேன் பரமசிவனுக்கு 3 கண்ணு 3 கண்கள் அத போல தேங்காய்க்கும் 3 கண்ணு இப்ப பொதுவா எடுத்துக்கு போனா நாத்து விட போவாங்க அன்னைக்கு தேங்காய் உடைப்பாங்க உடைக்கிறாங்க பந்தகால் நடுவாங்க அன்னைக்கு தேங்காய் உடைக்கிறாங்க ஆஹா வீடு கட்டுறதுக்கு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த விசேஷமா இருந்தாலும் இந்த தேங்காய் மாங்கொத்து கற்பூரம் எல்லாத்துக்கும் எல்லா விசேஷத்துக்கும் இது போகும் அதனால வேண்டி இந்த தேங்காய் உடையணும்னா சில பேர் உடைக்கிறான் பல பல்லு கொட்டிக்குது 4 3 மா அது போலதான் இருக்குமா கடைசியும் அதான் என் கல்யாணத்துல 1000 தேங்காய் உடைச்சாரு நல்லது 6 விதமா ஆயிடுச்சு 6 மூலியா ஓடி போச்சா ஆமா நல்லது பரவாயில்ல இப்ப 6வது இடத்துல தான் போனாட்டி எங்க இருந்தாதான் என்ன ஒரு குவார்டர் ரூம் கறி வந்தா சரிதான் ராசா சாமி நினைக்காரு அதனால வேண்டி இந்த கண்ணு கொட்டாஞ்சி இருக்குது இந்த 3 கண்ணு இருக்குது கொஞ்சம் பெருசா இருக்கணும் இருக்கணும் இந்த சாதாரண கொட்டாஞ்சி ஒரு சின்னதா இருக்கணும் எல்லா அத்தியாயமும் இதுல நல்லா இருக்குது பரவாயில்ல இந்த தேங்காய் உடைந்ததை பார்க்கும் போது இந்த ஊரும் நல்லா இருக்கும் உனக்கும் சாமமா இருக்கும் ஆனா எதனா ஒரு சோதனை வரும் அதுக்காக நீ மனம் தளர கூடாது சோதனை வருமா ஆமா எத்தனை சோதனை வந்தாலும் சரி கிருபானந்த வாரியார் சொன்ன மாதிரி சோதனை வந்தாதான் தெய்வம் நம்ம கிட்ட இருக்கிறாரு அர்த்தம் எவ்வளவு சோதனை கொடுக்கின்றாரோ ஒருத்தவங்களை சோதிக்கின்றாரோ ஆமா அவ்வளவு அந்த தெய்வம் நம்மள கடவுள் அணுகிறார் ஆமா அப்படி என்று சொல்ல நினைச்சு பள்ளிக்கூடத்துல வாதியாரு பசங்களை அடிக்கலன்னா அது படிப்புல சுகப்படாது அடிக்க மாட்டான் ஆமா ஒரு அடியாவது அடிச்சாதான் அவனுக்கு இந்த பவுனுக்கு இது தட்டாங்கட்ட உத வாங்கலனாக்கா இது சுகப்படாது அதோட மட்டும் இந்த மண் இருக்குத அது கொசம் கிட்ட உத வாங்கலாம் அது பாண்டமாவாது அது போல ஒவ்வொருக்கும் விதிவசம் எல்லாம் இப்படி இருக்குது இதுக்கு நீ பயப்படாத ஆனால் எத்தனை ஒரு தீங்கு வந்தாலும் இடர்கள் வந்தாலும் சரி ஆனா நான் இதை மறக்க மாட்டேன் சரி ஆராதன மந்திரத்து பெருமையை ஆமா என்றென்றும் எனக்கு அந்த நிலைக்கு அமையாமலும் இருக்கக்கூடிய தெய்வம் ஓவைத்தை வைத்து ஆமா செய்வேன் அப்பப்ப நான் ஏன் கேட்டா சொல்லி கொடுத்துட்டு போனேன் இல்லையா எந்த வழி அங்கனா போனா வந்தா கொஞ்சம் வந்து நான் பாத்துட்டு போவேன் ஐயோ கொஞ்சம் வந்தா நான் வெறும் கையோட கூட வரலாம் என் சிஷின பாக்க தந்தா செலவு அதிகமா இருக்குமே ஒரு 4 லிட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரணும் 1 கிலோ சாத்தக்கொடி 1 கிலோ ஆப்பிள் இதெல்லாம் வாங்கிட்டு போனாதான் அவனை பாக்கலாம் பாக்கத்துல பெட்டில சென்று பாருங்கள் வருகிற போது என்னை பாருங்க நான் வந்து பாக்குறேன் பாருங்க இதோ இருக்கும்படியான நாரதர் உழைத்த பிரகாரம் முருகனோட ஓவித்த வைத்து இதோ தேங்காய் எல்லாம் உடைத்து வைத்து காமாட்சி அம்மனுடைய விளக்கை ஏற்றி வைத்து இந்த ஆராதன மந்திரத்தை உச்சரிச்சு வரேன் ஆனா ஒரு கடவுள் காட்டுமா தவிர கூட்டாது கூட்டாது அதனால் நான் இங்கிருந்தே என் கணவராகப்பட்டவரை வர வேண்டும் என்று சொன்னால் என் மன்னவர் வருவா வாழ்ப்பில்லை நான் சென்று அதை நடு வீதியில தெருவிலே நின்று என் கணவர் அழைத்தால் அவர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் நான் மீண்டும் பூசையாகப்பட்டது இப்ப கால நேரம் முடிந்து விட்டது அந்தி நேரத்துக்கு பூசை செய்ய நான் வர வேண்டும் நான் சென்று வருகிறேன் காசி வீட்டுக்கு போய் வரேன் கற்பமானதுக்கூடிய இத சங்கர் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்களும் முருகபெருமான் துணை பேரை கொண்ட இதோ தனவேல் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்களும் இருவருமாக ஒரு மனதாக சேர்ந்து இத கற்பகலியாக இருக்கக்கூடிய எனக்காக இதை அளித்தது 200 லட்சமாக பாவித்து குமர குருவரன் குறைத்தி வங்காளன் இதோ இருக்கும்படியான முருகபெருமான் ஒரு வங்கிலே இருந்து குறை என்பது இல்லாமல் நிறைவோடு வாழும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் கற்பகமானது தாசி மலைக்கு சென்று கொண்டிருக்க இதா இதா தேமாவடி மண்டலத்துல ஒரு பகுதியா இருக்கக்கூடிய 60 சந்திரகோபுரி வீதி 64 நம்பர் வீடு சுப்புதாசி மகள் மஞ்சுளா தாசி தாசி
Thank you.
ஆ
மாமியா வீட்டுக்கு மருமகன் போனேன் மார்க்கத்தை சொல்லுறேன் கேளுங்க எனக்கு ஒரு மாமியா கிடைச்சாங்க எனக்கு பொண்ணு கொடுக்க எங்க மாமியா ஒரே கால்லன்னாங்க இன்னொரு கால கீரி மோடு போயிருத்தாங்க அப்பதான் அதுக்கு கோரி மோடு இப்ப யாரு போனாலும் கீரி கீரி